ஜனநாயக ரீதியாக இயங்குகிற அரசியல் கட்சிகள் தங்களுடைய நடவடிக்கைகளை தாங்களே தான் வகுத்துக்கணும், அதில் நீதிமன்றங்களுக்கு இடமில்லை, அவர்கள் தலையிடுவதற்கு உரிமை இல்லை அப்படின்னு இந்த அதிமுக தொடர்பான ஓபிஎஸ்க்கும் எடப்பாடிக்கும் இடையிலான தகராறு தொடங்கிய நாள் முதலாக சில பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் அப்போது இருந்து நானும் தொடர்ந்து சொல்கிறேன், நிச்சயமாக இல்லை. ஜனநாயக ரீதியாக அரசியல் கட்சிகள் எந்தவித சர்ச்சையும் இல்லாமல் இயங்குகிற போது அது உண்மைதான், நீதிமன்றங்களுக்கு அங்கே வேலையே இல்லை. எந்த தீர்மானத்தை நிறைவேற்றலாம், எத்தனை தீர்மானம் நிறைவேற்றலாம், இதெல்லாம் அந்த கட்சியினுடைய அந்த தலைமை பொறுப்பில் இருப்பவருடைய உரிமை. ஆனால் அதில் சர்ச்சை வருகிற போது, அதில் இரண்டு தரப்போ மூன்று தரப்போ, அதில் ஒரு தரப்புக்கு ஒரு வருத்தமோ சட்ட விதிமீறல் இருக்குன்னு ஒரு புகாரோ ஒருவர் எழுப்புகிற போது, அந்த புகாரை ஆராய்ந்து தகுந்த உத்தரவை பிறப்பிக்கிற அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு இருக்குது என்பதை நான் தொடர்ந்து சொல்கிறேன். அதை இன்றைக்கு நீதிமன்றமும் அதைத்தான் உறுதிப்படுத்தியிருக்கு. அது மட்டுமல்ல, இந்த உயர்நீதிமன்றம் விசாரிக்கலாம் இந்த வழக்கைன்னு சொன்னது யார்? உச்சநீதிமன்றம். ஸோ உச்சநீதிமன்றமும் அதை என்டார்ஸ் பண்ணுறாங்க. உட்கட்சிக்குள்ளே ஒரு தகராறு வந்தால் அதை தீர்த்து வைக்கிற கடமை, சட்ட விதிகளுக்கு புறம்பாக சில முடிவுகள் கட்சிக்குள் எடுக்கப்பட்டால் அதை சரியா தவறா என்று ஆராய்ந்து பார்க்கிற உரிமை நீதிமன்றங்களுக்கு இருக்குங்கிறத மீண்டும் ஒரு முறை உறுதிபட சொல்லியிருக்கிறது இந்த தீர்ப்பு. இப்போ இந்த அதிமுக விவகாரத்துக்குள்ளே வந்தோன்னா, ஜூன் 23ஆம் தேதி பொதுக்குழுவை கூட்டுகிற போதே அவ்வளவு அவசரமாக திரைமறைவில் சில காரியங்களை செய்து எடப்பாடி பதட்டத்தோடு இந்த பொதுக்குழுவை கூட்டுகிறான்னு நான் ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் சும்மா ஏதோ போகிற போக்கில் அவர் மேலே இருக்கிற வெறுப்பில் அந்த குற்றச்சாட்டை சொல்லலை. ஒரு பொதுக்குழுவை கூட்ட வேண்டுமானால் அதுக்கு ஏதாவது ஒரு காரண காரியம் இருக்கணும். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பொதுக்குழு செயற்குழுவை கூட்டி விதிகளை திருத்தி ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் அடிப்படை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படணும், அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அப்படின்னு விதிகளை திருத்தி தேர்தல் ஆணையத்தின் ஒப்புதலை பெற்று தேர்தலும் நடத்தி முடித்து இந்த ரெண்டு பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதன் பிறகு அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் தேர்தல் ஆணையர்கள் தனியாக நியமிக்கப்பட்டு மாநிலம் முழுக்க தேர்தல் நடந்தது. ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு தேர்தல் நடந்தது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அவர்கள் தான் பதவியில் தொடரப்போகிறாங்கன்ற போது, ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் ஒற்றை தலைமைங்கிற கேள்விக்கே இடமில்லை, அது கற்பனையான வாதம்னு சொன்ன எடப்பாடி அடுத்த 14ஆம் தேதி 15ஆம் தேதி வாக்கில் நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தன் சார்பாக சில பேரை பேச வைக்கிறார், ஒற்றை தலைமை வேணும்னு சொல்ல வைக்கிறார். அது எடப்பாடியாக தான் இருக்கணும்னு அடுத்தடுத்த நாட்கள் அந்த பெப்பை கூட்டிக்கிட்டே போனாங்க, நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இவ்வளவு பதட்டம் எதுக்காக? ஏன்னா ஓபிஎஸ்க்கு உள்ளுற கட்சியில் ஆதரவே இல்லைங்கிறது ஊரறிஞ்ச ரகசியம். அப்போ அதை பதட்டம் இல்லாமல் செஞ்சு முறைப்படி செஞ்சு அவருக்குரிய மரியாதையும் கொடுத்து அவரை அந்த பொறுப்புலேருந்து நீக்கணுங்கிறது ஒரு நடைமுறை. அதுதான் சரி, நீக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் யாரை வச்சுக்கிறது, யாரை நீக்கிறோன்னு அது உட்கட்சி விவகாரமாக இருக்கலாம். ஆனால் அந்த நீக்கப்பட்ட முறை தவறு நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம். 23ஆம் தேதி பொதுக்குழு நடக்கும் போது ஓபிஎஸ் முதல்ல எடுத்து கோர்ட்டுக்கு போனார், என்ன தீர்மானங்கள் நிறைவேற்றணுன்றதான் முதல்ல விவகாரமாக வந்தது. என்கிட்ட ஒரு 22-23 தீர்மானம் கொடுத்துருக்குறாங்க, அதுதானா இல்லை வேறு தீர்மானம் ஏதாவது நிறைவேற்றப் போகிறார்களா அப்படின்னு வந்த தன்னிடம் சமாதானம் பேச வந்த முன்னாள் அமைச்சர்கள்ட்ட ஓபிஎஸ் கேட்குறாரு. இவங்க பூசி மொழுகிறாங்க, சொல்ல மறுக்கிறாங்க. அப்போ ஏதோ நடக்குதுன்னு ஒரு நீதிமன்றத்துக்கு போகிறார். நீதிமன்றத்தில் நீதிபதி கேள்வி கேட்குறார், இந்த 23 தீர்மானம் தானா இல்லை வேறு ஏதாவது வச்சுருக்கீங்களா, இல்லை இன்னொரு தீர்மானம் வரும் வராமலும் போகும்னு இவ்வளவு ஒரு நயவஞ்சகம் சூழ்ச்சி. இதெல்லாம் அதிமுக போன்ற ஒரு மென்மையான தலைவர்கள் வழிநடத்திய தலைமை தாங்கிய இயக்கத்துக்கு இந்த சூழ்ச்சிகள்லாம் புதுசு. அப்போதே அது ஜனநாயக ரீதியாக ஜனநாயகத்தின் நம்பிக்கை வைத்திருக்கிற எவர் ஒருவரும் கண்டிக்கப்பட வேண்டிய நடைமுறை தான் எடப்பாடி தொடக்க முதலாகவே கடைபிடிச்சு வந்தார். அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, வருமா வராதான்னு தெரியலன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா இந்த 23 தவிர வேறு எந்த தீர்மானம் நிறைவேற்றதேங்கன்னு ஒரு தடை உத்தரவு நள்ளிரவில் அதிகாலையில் போட்டாங்க. அப்போ கூட நீதி இப்படிலாம் கொடுக்கலாமா வைக்கலாமான்னு கேட்டாங்க. ஆமாம், அந்த தீர்ப்பு வந்ததுக்கு காரணமே எடப்பாடி தான். ஆமாம், நாங்கள் 24ஆம் தீர்மானம் ஒன்று கொண்டு வர போகிறோம், கட்சியினுடைய உணர்வு, கட்சி தொண்டர்களுடைய பெரும்பாலானுடைய உணர்வு அப்படி தான் இருக்குது, ஒற்றை தலைமைன்னு நாங்கள் கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதை அவர்களும் ஆதரிக்கிற மாதிரி இருக்குது, இரட்டை தலைமையால் எஃபெக்டிவாக செயல்பட முடியல, ஸோ ஒற்றை தலைமை கொண்டு வரலாமா, அப்படி கொண்டு வந்தால் யாரை கொண்டு வரணும்னு பரிசீலிக்கிறதுக்காக ஒரு தீர்மானம்னு அன்றைக்கி ஓப்பன் கோர்ட்டில் எடப்பாடி நேர்மையோடு ஒத்துக்கொண்டிருந்தால் அன்றைக்கி அந்த தீர்ப்பே வந்திருக்காது. ஓபிஎஸ்க்கு அதை அரசியல் ரீதியாக அன்றைக்கே முடிஞ்சிருக்கும். அந்த சூழ்ச்சிக்கு கிடைத்த தண்டனையாக, நயவஞ்சகத்துக்கு கிடைத்த தண்டனையாக அந்த தடை உத்தரவு கிடைச்சது. அந்த தடை ஏற்படுத்திய அந்த பதட்டம்தான் 23ஆம் தேதி பொதுக்குழுவை கூட்டி ஒரு என்ன சொல்கிறது, கேலிக்கூத்தான சில நிகழ்வுகளை நடத்தினாங்க. அந்த பதட்டம் கோபமெல்லாம் கலந்து தான் 23 தீர்மானமும் நிராகரிக்கிறோம், ரத்து ரத்து ரத்துன்னு
அறிவித்தார். சி வி சண்முகம் சொன்னார், கேபி முனுசாமி தன் இருப்பை காட்டுவதற்கு அவர் எந்திரிச்சு போய் சொன்னார். அது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு நடவடிக்கைங்கிறது தான் இன்றைக்கு நீதிமன்றத்தினுடைய இன்றைக்கு வந்த தீர்ப்பினுடைய அடிப்படையே அந்த ரத்துங்கிறது தான். தீர்மானத்தை ரத்து செய்துட்டு தான் சொல்லிட்டு அந்த அடிப்படையில் அதன் பிறகு வழக்கு வந்தபோது அவர்கள் நீதிமன்றத்தில் எடப்பாடி தரப்பு என்ன சொன்னாங்கன்னா, 23 தீர்மானம் ரத்தாயிட்டதுனால ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதி ஆயிடுச்சு. அப்போது அது காலாவதி ஆனதுனால அடுத்த பொதுக்குழு, அது அந்த பொதுக்குழுலே கூட்டினாங்க, 11ஆம் தேதி அறிவிக்கப்படுன்னு மேடையிலேயே ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்களாம். அதை அவர் பிரித்து கூட பார்க்காம, யார் யார் கையெழுத்து போட்டுருக்காங்க கூட பார்க்காம, தமிழ் மனு ஹுசேன் அடுத்த பொதுக்குழு ஜூலை 11 கூடும்னு வேறு அதே இதில் அறிவித்தார். அப்படி அறிவித்த பொதுக்குழுவை யார் கூட்டுவதற்கு கேள்வி வந்தபோது, ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணை பதவி காலாவதி ஆயிடுச்சு, ஏன்னா அதில் ஒரு தீர்மானம் இந்த பதவிக்கு ஒப்புதல் அளிக்கிறது, தேர்வுக்கு ஒப்புதல் அளிக்கிற தீர்மானமும் ரத்தானதுனால அந்த பதவி காலி ஆகிடுச்சு, காலாவதி ஆகிடுச்சுன்னு ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாங்க. அதில் எங்கே தப்பு பண்ணாங்கன்னா, அந்த தீர்மானத்துடைய வாசகமே வெறும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி தேர்வுக்கு மட்டும் ஒப்புதல் அல்ல, அதன் பிறகு நடந்த அனைத்து நிலைகளுக்குமான தேர்தல், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், பொதுக்குழு உறுப்பினர் எல்லாத்துக்குமான ஒப்புதல். ஸோ ஒன்று நிராகரிக்கப்படுதுன்னா எல்லாமே நிராகரிக்கப்படுன்னு அர்த்தம். அப்போ இவங்க என்ன சொன்னாங்க, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளரும் இல்லைன்னா தலைமை கழக நிர்வாகிகளே பொதுக்குழுவை கூட்டலாம்னு சொல்லி ஜூலை 11 பொதுக்குழு கூட்டினா, இங்கே தான் அடிப்படை கேள்விகள் வந்துச்சு. அந்த பதவி இருக்கா இல்லையா நீதிபதி கேட்ட கேள்வி அதுதான். சரி, அது ரத்தாகுதுன்னா, அந்த தீர்மானமே ரத்து ஏற்றுக்கொள்ளப்படலைன்னா, பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் சேர்த்ததில் ஒப்புதல் இருக்கிற போது பொதுக்குழு உறுப்பினர் பதவிகளும் இல்லை. அப்போ பதவியிலேயே இல்லாத பொதுக்குழு உறுப்பினர்கள் எப்படி பொதுக்குழுவை கூட்டுங்கன்னு கையெழுத்து போட்டு கொடுக்க முடியும்? அது கையெழுத்து போட்டு கொடுத்தபடி, தமிழ் மகன் ஹுசேன் ஒப்புக்கொண்டபடி, தலைமை கழக நிர்வாகிகள் அறிவித்தபடி, அழைப்பு விடுத்தபடி அந்த பொதுக்குழுவில் அவர்கள் கலந்து கொண்டு ஏகமனதாக வாக்களித்து, குரல் ஓட்டெடுப்போ இதில் வாக்களித்து எடப்பாடி பழனிசாமியை இடைக்கால பொதுச்செயலராக தேர்ந்தெடுத்ததும் தப்புன்னு தான் இங்கே வந்து நிற்கிது. ஸோ டெக்னிக்கலாக ஆரம்பத்திலே அவர்கள் செய்த தவறு தான் இன்னைக்கு வந்திருக்கிற தீர்ப்பினுடைய அடிப்படை. இது இதுக்கு முன்னாடியான நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி ஒரு தீர்ப்பு சொல்லியிருந்தார், இதில் வந்து கோர்ட் வந்து தலையிட முடியாது, இது அது உட்கட்சி விவகாரம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் வந்து நீதிமன்றம் போகிறாரு, நீதிபதியும் மாறுறாரு. ஸோ இப்போ இருக்கிற நீதிபதி கொடுத்துருக்க இந்த தீர்ப்பு வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்துக்குமான வேற்றுமை என்ன? இல்லை, அதுதான் நம்ம நாட்டோட நீதி பரிபாலனம் அப்படி தான், சட்டம் ஒன்று தான், நீதிபதிகளுடைய பார்வை அந்த மாதிரி இருக்குது. அன்றைக்கி கிருஷ்ணன் ராமசாமியும் தன் முன்னால் வைக்கப்பட்ட வாதங்கள், தனக்கு தெரிந்த சட்ட அறிவு, தனக்கு அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கிற அதிகாரம், இதையெல்லாம் பயன்படுத்த தீர்ப்பு கொடுத்தா, அதுக்குள்ளே யாரும் கொச்சைப்படுத்தலை. ஆனால் எங்கே விமர்சனத்துக்கு உள்ளானார்னா, 9:30 to 10 பொதுக்குழுனா 9:30 நான் தீர்ப்பு சொல்வேன்னு சொல்லி இரண்டு தரப்புக்கும் இயற்கை நீதி கிடைக்கூடாமல் செய்கிறாரு அப்படின்னு விமர்சன வளையத்தில் போய் அவர் சிக்கிட்டார். ஏன்னா யாரோ ஒரு தரப்புக்கு அது சாதகமாகவோ பாதகமாகவோ ஆகிற போது, அந்த பாதகத்தை சந்திக்கிற ஒரு தரப்பு மேல்முறையீடு செய்வதற்கு குறைஞ்சபட்ச அவகாசத்தை கூட கொடுக்கக்கூடாது என்கிற முன் மனநிலையோடு இந்த முடிவை எடுத்தாரோ அப்படிங்கிற விமர்சனத்தை நீதிமன்ற வளாகத்திலேயே சந்திக்கிற சூழலை அவருடைய அந்த நிலைப்பாடு எடுத்தது. அவர் கொடுத்த தீர்ப்பு எப்படினாலும் இருக்கட்டும், அதில் அவர் சொன்ன வார்த்தைகளும் கூட சர்ச்சையாச்சு. அது தீர்ப்பு சொல்லலாம், எப்படினா சார் பெரும்பான்மையை நீங்கள் மதிங்க என்ன சொல்லலாம், ஓபிஎஸ் எதற்கெடுத்தாலும் நீங்கள் கோர்ட்டுக்கு வரீங்க, கோர்ட்டை ஒரு கருவியாக பயன்படுத்துறீங்கன்னு தனிப்பட்ட விமர்சனங்கள். கோர்ட்டை ஒரு கருவியாக பயன்படுத்தலை, எந்த தனி மனிதனுக்கும் இருக்கிற உரிமையை தான் ஓபிஎஸ் பயன்படுத்தினார். அதை உச்சநீதிமன்றமும் என்டார்ஸ் பண்ணுது. அதன் பிறகு அவர்கள் கொடுத்தது கூட, நாங்கள் அந்த மாதிரி எந்ததும் இல்லையே, முழுசாக விசாரிங்கன்னு சொல்லி அடுத்து திருப்பி கிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் போகிறபோது அவர் திரும்பவும் எடப்பாடிக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தார். அந்த தீர்ப்பு வச்சு நான் சொல்றேன், கிருஷ்ணன் ராமசாமி ஆதரவு நிலைப்பாடு எடுக்கல, அவர் அளித்த தீர்ப்பு திரும்பவும் அவர்களுக்கு சாதகமான போது தான் உச்சநீதிமன்றம் ஆச்சரியப்பட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க, நாங்கள் கொடுத்த உத்தரவை அந்த தனி நீதிபதி சரியாக புரிந்து கொள்ளவில்லை, சீராய்ந்து பார்த்து முடிவெடுக்கலை அப்படின்னாங்க. நாங்கள் சொன்ன எதையும் மனசில் வச்சுக்க வேண்டாம், ஃப்ரெஷ்ஷாக விசாரிங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த தனி நீதிபதி அதை செய்ய மறுத்தார்னு சொல்லக்கூடாது, அவர் செய்ய தவறினார்னு நம்ம சொல்லலாம். இந்த தான் சொன்ன சட்டம், அடிக்கடி ஒன்று சொல்லுவோம் சார், சட்டம் ஒன்று தான், எல்லாருக்குமான சட்டம் தான், அதை பார்க்குற நீதிபதியுடைய பார்வை வேறு வேறு மாதிரி இருக்கும். சரி, இன்றைக்கி இந்த தீர்ப்பு இன்றைக்கி ஒரு 11:30 வந்துச்சு, 11:00 எல்லா டிவிலையும் விவாதங்கள் நடந்தது, எல்லோரும் தீர்ப்பு எப்படி ஒரு சொன்னபோது ரெண்டு விதமாகவும் தான் எல்லோரும் மாறி மாறி பேசினாங்க, என்ன வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் எடுத்த பிறகு, இந்த முடிவை எடுத்து தீர்ப்பை சொன்ன பிறகு, அதில் உள்ள நியாயங்கள்னு நம்மளால் பேச முடியுது. ஏன்னா இது அடிப்படை நீதி, இயற்கை நீதின்னு ஒன்று இருக்குது, அடிப்படை தர்மம்னு ஒன்று இருக்குது, அடிப்படை சட்ட விதிகள்னு ஒன்று இருக்குது. இதன்படி பார்த்தா அன்னைக்கு கூட்டப்பட்ட பொதுக்குழு செல்லாதுங்கிறதுல தனிப்பட்ட முறையில் எனக்கு இருக்கிற குறைஞ்சபட்ச அறிவு வச்சு நான் சொல்லுவேன். அரசியல் ரீதியாகவும் பார்த்தாலும் அன்று கூட்டிய பொதுக்குழு அவசர கதியில் கூட்டப்பட்ட தவறான பொதுக்குழுன்னு தான் நான் சொல்லுவேன். இவ்வளவு ஆதரவை தன்னகத்தை வச்சிருக்கிற எடப்பாடி இவ்வளவு பதட்டப்பட்டிருக்க வேண்டியதில்லை, அவசரப்பட்டிருக்க வேண்டியதில்லை. கட்சி விதிகளுக்கு அது எதிரான ஒரு பொதுக்குழு அதனை பார்க்க முடியாது, கட்சி விதிகளுக்கு எதிரானன்னு பிளைண்டாக நம்ம சொல்ல வேண்டாம். எதனால விதிகளுக்கு மீறானது?
பொதுச்செயலாளர் பதவி ஏன் கொண்டு வந்தோம் அதை கோர்ட்டில் அவங்களால் நிரூபிக்க முடியல, ஒரு தகுதியான காரணங்களை சொல்ல முடியல. அந்த பதவி இருக்கா இல்லையா, காலாவதி ஆகிடுச்சுன்னா ஒருங்கிணைப்பாளர் பதவி இணை ஒருங்கிணைப்பாளர் மட்டும்தான் காலாவதி ஆகுமா? பொதுக்குழு உறுப்பினர்கள் சேர்ந்து தானே காலாவதி ஆகுற போது அவங்ககிட்ட வலுவான வாதங்கள் இல்லை. ஸோ இந்த தவறுலாம் ஏனால அன்றைக்கி சி வி சண்முகமும் கே பி முனுசாமி பண்ண தவறுனால நடந்தது. ஓபிஎஸ் கோச்சிட்டு வெளியே போயிட்டார்ல, அதே பொதுக்குழுவில் இந்த தீர்மானம், இந்த ஒற்றை தீர்மானத்தை மட்டும் விவாதத்துக்கு எடுக்கிறோம், இதில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி மட்டும் ரத்து செய்யப்படுது, அதற்கு ஒப்புதல் நம்ம அளிக்கலை என்பதை இந்த பொதுக்குழு ஏற்கிறதுன்னு சொல்லி எல்லா கைதட்டுங்கன்னா ஏச்சு கைதட்டியிருப்பாங்க. ஏன்னா எல்லா 99% அன்னைக்கு உட்காந்தவங்க எல்லாம் எடப்பாடியுடைய ஆதரவாளர்கள், அதை அன்னைக்கு அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த வேலை நடந்திருக்காங்க. எடப்பாடிக்கு அவ்வளோ ஆதரவு இருந்தும் ஓபிஎஸ் வந்து தன்னோட சட்டம் மூலியமாக இதை வந்து அவர் பக்கம் சாதகமாக மாற்றிக்கிட்டாருங்கிறது அந்த முடிவுக்கு வந்துடலாமா? இப்போவே இப்போதைக்கு அவருக்கு அரசியல் ரீதியாக ஆதரவு பெருசாக இல்லை, ஆனால் இந்த தீர்ப்பு சாதாரணமாக கடந்து போக முடியாது. உச்சநீதிமன்றத்துக்கு எடப்பாடி போக போகிறார், இதுக்கு ஒரு தடை வாங்கலாம், இல்லை இதை அப்படியே உறுதிப்படுத்தப்படலாம், இல்லை அந்த நீதிபதி சொன்ன மாதிரி பொதுக்குழுவை கூட்டுங்கன்னு சொல்லலாம். என்னென்னா பொதுக்குழுவை எப்போ கூட்டுறன்னு ஒரு கேள்வி இருக்குது. அவசர அவசரமாக கூட்டுறதுக்கு அது ஒன்றும் பொதுக்கூட்டம் கிடையாது. இன்றைக்கி ஒரு திருமணி கூட்டம், இன்றைக்கி இந்த தெருவில் நாளைக்கு அந்த தெருவில் அப்படி கிடையாது. அது அதுக்கு ஒரு கால வரையறை இருக்குது. சிறப்பு பொதுக்குழு எப்போ வேணாலும் கூட்டலான்னு இருக்குது. சிறப்பு பொதுக்குழுவை கூட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று, ஒரு சட்ட ஆணையரை நியமிக்கணும்னு சொல்லியிருக்குது. ஆமாம், இந்த பொது அவருடைய மேற்பார்வையில் தான் நடக்கணும்னு. கூட்டுற அதிகாரம் அவர் கிடையாது. கூட்டணும்னு இணை ஒருங்கிணைப்பாளர் சேர்ந்து முடிவெடுக்கணும், நீங்கள் தான் நடத்த போகிறீங்க. அப்படி முடிவெடுத்த பிறகு அதை நடைமுறைப்படுத்துகிறத மேற்பார்வையிடுகிறதையா இருந்தால் சட்ட ஆணையருடைய வேலையாக தான். நான் கோர்ட்டு சொல்லியிருக்கிறபடி தீர்ப்புப்படி இந்த பொதுக்குழு நடக்குதா அப்படின்னு மேற்பார்வையிடுகிற அதிகாரம் தான். சரி, இப்போ இன்னொரு பொதுக்குழு நடந்தா எடப்பாடி தன்னுடைய ஆதரவை வச்சு அப்போ ஒரு தீர்மானத்தை கொண்டு வர மாட்டாரான்னு ஒரு கேள்வி வரும். அப்போ ஓபிஎஸ்க்கு இதே கேள்வி தானே வரும். எனக்கு அதில் ஒரு சந்தேகம் இருக்குது, என்ன தெரியுமா? சரி, இன்றைக்கு இல்லை நாளைக்கு இல்லை 2-3 மாதம் கழித்து பொதுக்குழு கூட்டிடுறாங்க. எடப்பாடி அவர் நேராக மூஞ்சியை பார்க்க விரும்பலைனா கூட ரெண்டு பேரும் அனுப்பி விட்டு ஓபிஎஸ் ஆனால் இன்றைக்கி இது பொதுக்குழு வச்சுக்கலாம், ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு ஜனவரி மாதம் பொதுக்குழு நடக்குதுங்க. அதனுடைய தாத்பரியம் என்னென்னா, June 23 முந்தைய நிலை தொடரும்னு சொல்லிக்கிறார். அது இவர் ஒருங்கிணைப்பாளராக இருப்பார், அவர் இணை ஒருங்கிணைப்பாளர் தொடர்றாங்க, பழைய பதவிகள் எல்லாம் அப்படி அப்படி நீடிக்குதுன்னா சரி பொதுக்குழு கூட்டுறீங்களா January 10 சரி கூட்டுங்க ஓபிஎஸ் சரின்றார். என்னென்ன தீர்மானம் கொண்டு வர போகிறீங்க, என்கிட்ட டிராஃப்டை காட்டுங்கம்பார். அவர் ஒப்புதலோடு தான் தீர்மானம் அங்கே வைக்கவே முடியும். அதுதான் கோர்ட்டும் உறுதியாக சொல்லி ஆச்சுங்களா? அப்போ அதுலேயே சில சிக்கல்கள் இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்கள் அங்கே சரி 10 தீர்மானம் கொண்டாந்து வைக்கிறோம், 11வது தீர்மானம் அங்கேருந்து எழுந்து கத்துறாங்க, இல்லை பொதுச்செயலாளர் பதவி மீண்டும் கொண்டு வந்து கத்துறாங்க. இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த சட்ட நடவடிக்கைகள் சிக்கல்கள் அரசியல் ரீதியான சிக்கல்களுக்கு இட்டு செல்லும். இன்றைக்கு ஒருத்தக்கு நிலைமையை பொறுத்து பார்த்தோன்னா ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ரிலீஃப் இது, எடப்பாடிக்கு மிகப்பெரிய பின்னடைவு இது. சரி, சட்டப்படி இப்போ தலைமை கழகத்துக்குள்ளே போகலாம் ஓபிஎஸ், அது ஒரு எஃபெக்ட், இதில் ஒரு விளைவு. அடுத்து என்ன நடக்கட்டா, எடப்பாடி பக்கம் மிக உறுதியோடு மிக பெரும்பான்மையான பேர் திரண்டிருக்காங்க இல்லையா, அவங்க சில பேர் பல பேர் மனசில் சில சலனங்களை உண்டாக்கும். இது பொதுக்குழு நடக்கிற தேதி தள்ளி போய்கிட்டே இருந்தால் அந்த இடைப்பட்ட காலத்தில் அரசியலில் 1000 நடக்கும். ஓ, இவ்வளோ தப்பு நடந்திருக்கான்னு பொதுக்குழுவில் கலந்துக்கிட்டவங்களுக்கே பல பேருக்கு இப்போ மனசில் தோண ஆரம்பிக்கும். அந்த சலனங்களை, அந்த சந்தேகம் கலந்த ஒரு உறுதித்தன்மையற்ற நிலையில் இருக்கிறவங்களை அடையாளப்படுத்தி ஓபிஎஸ் ஒரு பக்கம் அரசியல் பண்ண ஆரம்பித்தா இவர் பக்கம் இழுக்க முடியும். வேறு மாதிரியான சில காட்சிகள் மாற வாய்ப்பு இருக்குது அதிமுக அரசியலில். சட்ட ரீதியாக இபிஎஸ் இதை எப்படி அணுகுவார்னு எதிர்பார்க்க? இல்லை, கண்டிப்பாக அப்பீலுக்கு போவார். முதல்ல இந்த தீர்ப்புக்கு தடை கொடுங்கன்ட்டு கேட்டு போவார். பொதுவாகவே உயர்நீதிமன்றங்கள் அளிக்கிற தீர்ப்பு, குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு சார்ட்டர்டு ஹைகோர்ட்டுன்னு பேர் இருக்குது, அப்படி அளிக்கப்படுகிற தீர்ப்பை ஜஸ்ட் லைக் தட் உடனே அவங்க ரத்து பண்ணிட மாட்டாங்க, தடை கொடுத்துட மாட்டாங்க. அன்றைக்கி எடப்பாடி நினச்சதெல்லாம் சாதிக்க முடிஞ்சது, ஆட்சியில் இருந்தார். சிபிஐ விசாரணை வேணும்னு தனி நீதிபதி உத்தரவு போட்டால் அடுத்த 4 நாளில் போய் தடை வாங்குற அளவுக்கு அன்றைக்கி அவருக்கு வேறு சில அதிகாரங்கள் இருந்தது, எல்லா வகையான பலங்களும் இருந்தது. இன்றைக்கி இருக்கிற எடப்பாடி பழைய எடப்பாடி அல்ல, சரிதானே? அதனால் அவர் நினச்சதெல்லாம் சாதிக்க முடியும்னு எனக்கு தோணலை. பட் ஸ்டில் சட்டத்தில் அவருக்கான உரிமையும் இடமும் இருக்க தான் செய்யுது. போயிட்டு அவருக்கு நேரம் நல்லா இருந்தால் வாதங்களை சரியாக வச்சாங்கன்னா இந்த நீதிபதி உத்தரவுக்கு தடை வாங்க முடியும். ஆனால் அதுக்கு சரியான காரணங்களை கொண்டு போய் சொல்லணும். சும்மா போன உடனே ஸ்டே கொடுக்கன்னா கொடுத்துட மாட்டாங்க. இப்போ இதே வழக்கு வந்து உச்சநீதிமன்றம் போயிட்டு அவங்களோட டைரக்ஷனில் மறுபடியும் உயர்நீதிமன்றத்துக்கு விசாரிக்குது, விசாரித்து இது ஒரு தீர்ப்பு வழங்குது. இப்போ இந்த தீர்ப்பு உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது அதே தீர்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை இதில் போராடி சட்ட நடைமுறைகளெல்லாம் நம்ம வந்து இப்படி குலுக்கி போட்டு பார்க்க முடியாது, எது ஒன்றா ஒட்டையா திட்டு எல்லாம் பார்க்க முடியாது. சட்டத்தின் ஆட்சி நடக்கிற நாட்டில் சட்டத்தின்படி நீதிபதிகள் அளிக்கிற தீர்ப்பு வரைக்கும் நம்ம காத்திருந்ததாக ஆகணும். இப்படி தான் தீர்ப்பு வரும், அப்படி தான் வரும்னு சொல்கிறது டயத்தை கடத்திட்டு ரெண்டு விவாதங்கள் நடத்துறதுக்கு வேணால் உதவலாம், அது அறிவார்ந்த செயலாக எனக்கு தனிப்பட்ட முறையில் உடன்பாடு கிடையாது. நான் தான் சொல்கிறேன்னே, சட்டம் ஒன்று தான்,
இயற்கை நீதிப்படி தான் இன்றைக்கி இந்த தீர்ப்பு வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். பொதுக்குழுவை ஒழுங்காக கூட்டி எடப்பாடி தாராளம் பூச்சாளர் ஒருட்டி ஆடு தடுக்க போகிறா இல்லையே, விதிமீறல் நடந்திருக்குன்னு தான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அது நீதிமன்றம் ஒரு பார்வை பார்க்குது. ஸோ சட்டத்தின்படி நடந்திருக்கிற இந்த தீர்ப்பை அந்த நீதிபதிகள் எப்படி பார்க்குறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா ஒரே பிரச்சனையை எப்படி அணுகிறாங்கன்னு நம்மளே இந்த 3 மாதத்தை திரும்பி பார்த்தாலே பல பல மாதிரி பார்த்துட்டோம். உச்சநீதிமன்றத்தில் என்ன நடக்கும் நம்ம இப்போ சொல்ல முடியாது. இப்போ June 23 பிந்திய நிலை தான் தொடரும் அப்படிங்கும்போது ஓபிஎஸ்ஓட கை இப்போ ஆல்ரெடி ஓங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவர் தான் கட்சியோட தலைமை பொறுப்பில், ஒருங்கிணைப்பாளர் என்கிற டாப் மோஸ்ட் பதவியில் இருக்கிறவர் ஓபிஎஸ் தான் இந்த நிமிஷம். அப்போ இந்த நிமிஷம் ஓபிஎஸ்ஓட அதிரடி நடவடிக்கை என்னவா இருக்கும்னு எதிர்பார்க்க முடியும் அவர்கிட்ட? அதிரடின்றதெல்லாம் சும்மா நம்ம தலைப்பில் போடுறதுக்கு விவாதம் பண்ணுறதுக்கு என்ன சரியாக இருக்கும், அது ஒரு பொருத்தமான வார்த்தையாக நான் பார்க்கல. ஒரு பெரிய ரிலீஃப் ஓபிஎஸ்க்கு, ஒரு மிக சாதகமான ஒரு சூழல். அவர் தான் இதுவரைக்கும் செஞ்ச தவறுகளை முதல்ல திருத்திக்கணும், ஆதரவாளர்களை அரவணைக்க கற்றுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சு எனக்கு எதுவும் பெருசாக வேண்டாம், கட்சி நல்லா இருக்கணும் தான் எல்லாத்தையும் செஞ்சேன்னு அந்த மாதிரியான சில கருத்துக்களை தொண்டர்கள் மத்தியில், நிர்வாகிகள் மத்தியில் பரப்ப வச்சு பரப்பி அதை நம்ப செய்து அதை நம்புகிற அளவுக்கு இவரும் இயல்பாகவே இருந்து செஞ்சாருன்னா நிச்சயம் திரும்ப சொன்னேன் அதிமுக அரசியலில் சில மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? கட்சியே இனிமேல் ஓபிஎஸ் தான், இவரை விட்டால் இனிமேல் நாதி இல்லை அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பலை. இந்த தீர்ப்பு இன்றைக்கி ஓபிஎஸ்க்கு சாதகமாக இருக்குது, அவ்வளோதான்.